தொலைக்காட்சிகளின் வரலாற்றில் புதிய சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ப்ரூ கிரீன் லேபிள் ரோஸ்ட் அண்ட் கிரவுண்ட் கர்நாடிக் மியூசிக் ஐடல் நிகழ்ச்சியின் இறுதிப் போட்டி இன்று முதல் துவக்கம். 15 நாட்களாக இந்த இளம் கலைஞர்கள் உட்படுத்தப்பட்ட சோதனைகள் எத்தனை எத்தனை, அத்தனையும் கடந்து இன்று மகுடம் சூடப்போவது யார்? மாமேதைகள் நிறைந்த இந்த மன்றத்தில் தங்கள் திறமையை நிரூபித்து மார்கழி மகா உற்சவத்தில் ஒரு சிறப்பு கச்சேரி, கிளீவ்லாண்டில் ஒரு சிறப்பு கச்சேரி, மேலும் பல சபைகளில் பல கச்சேரிகள், சில ஆடியோ கான்ட்ராக்டுகள் என தங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை பாய்ச்சலாக பிடிக்கப் போகும் அந்த இளம் கலைஞர் யார்? மக்கள் தீர்ப்போடு அரங்கேறும் ப்ரூ கிரீன் லேபிள் ரோஸ் அண்ட் கிரவுண்ட் கர்நாடிக் மியூசிக் ஐடலின் இறுதிப் போட்டி இதோ ஆரம்பம். இது ப்ரூ கிரீன் லேபிள் ரோஸ்ட் அண்ட் கிரவுண்ட் கர்நாடிக் மியூசிக் ஐடல். உலகத்திலேயே முதல் முறையாக கர்நாடக இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்தப்படும் முதல் 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 ரியாலிட்டி ஷோ. இந்த நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆனேரில் போகும்போது எங்கள் எல்லாருக்கும் கிடைத்த வரவேற்பு நிச்சயமாக இட்ஸ் சிம்பிளி மைண்ட் ப்ளோயிங். இதை வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. எந்த கலையும் வளர்றது உங்களை மாதிரி ரசிகர்களால் தான். ஸோ தலை வணங்கி உங்களுடைய இந்த பேராதரவுக்கு நன்றி கூறுகிறேன். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு இசை வைபவத்துக்கு எங்கள் கூட உறுதுணையாக நின்ற த ஒண்டர்ஃபுல் இசை வல்லுநர்கள், த ஜட்ஜஸ் பேனல் தட் வி ஹவ் காட், அவங்க எல்லாருக்கும், இதை தவிர இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எங்களுக்கு ஃபோன் மூலமாக வாழ்த்துற மாமேதைகள் அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன், எந்தரோ மகானுபாவலும் அந்தரிக்கி வந்தனும். பிலீவ் மீ, இன்னைக்கு நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னா ஒரு சரித்திரத்தோட துவக்கம் இந்த நாள். கர்நாடிக் மியூசிக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை ஜயா டிவியை தவிர வேறு யாராலையும் நடத்த முடியாது. இதை நான் கர்வத்தோடு சொல்வேன். இங்கே இருக்கிற ஸ்டால்வர்ட்ஸ் எல்லாரையுமே ஒவ்வொருத்தராக தனித்தனியாக இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கர்நாடிக் மியூசிக் ஐடலில் எங்களுக்கு கிடைத்த அந்த 12 பேர், அவங்கள கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த மேடையில் இத்தனை ரசிகர்கள் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு இந்த பையனை நான் பார்த்த உடனே கூப்பிட்டு என் கூட கிரிக்கெட் விளையாட வரையா அப்படின்னு கேட்டேன். அவனை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் உள்ளே போய் அவன் பாடினா ஜட்ஜஸ் எல்லோரும் சேர்ந்து அவனை ஸ்பாட் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ளீஸ் வெல்கம் அபிலாஷ். ஹியூஜ் ஆர்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் திஸ் லிட்டில் வண்டர். வெகு அசத்தலான அசாதாரணமான திறமை பிருந்தா மாணிக்க வாசகம். ரொம்ப சின்ன வயசுலேயே ரொம்ப அபார ஞானம் அப்படின்னு ஜட்ஜஸால ரொம்ப பாராட்டப்பட்ட மாலவி. மைசூரிலிருந்து கிளம்பும் போது உங்களுக்கு தமிழ் பேச தெரியாது, ஆனால் உங்களுக்கு மனசில் இருந்த ஒரே விஷயம் கர்நாடிக் மியூசிக் ஐடல் ஆகணும். தமிழே தெரியலனாலும் இந்த இடத்துல வந்து அத்தனை பேர்கிட்டையும் அழகாக பழகி நல்ல இந்த லெவலுக்கு வந்திருக்கிற இவங்களை கண்டிப்பா நல்லா கை தட்டி வரவேற்கணும். ப்ளீஸ் வெல்கம் சங்கீதா. இவர் ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ். இந்த இடத்துல இத்தனை கூட்டத்தை பார்த்த உடனே தன் கம்பெனியை பத்தி இவர் பேசிடுவாரோ அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்டே ஒரு டவுட் இருந்தது. ஆனா அவருக்கு சங்கீதத்து மேல அவ்வளவு ஒரு தீவிரமான காதல். ப்ளீஸ் வெல்கம் ராஜீவ். பெங்களூர்லேருந்து ஒருத்தர் வந்தார், ஆனால் அவருக்கு வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்றவர், ஏன்னா பெங்களூர்லேருந்து அடிக்கடி ட்ரெயினில் வெயிட்டிங் லிஸ்ட் நடக்கிறது உண்டு. அவருக்கு இங்கேயும் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் கிடச்சோன்னே என்ன பண்ணுறதுனே தெரில. ஏற்கனவே அவர் பாவம் கொஞ்சம் கனத்த சரீரம் இல்லை பாவம், ஆனால் வெயிட்டிங் லிஸ்ட் இல்லை, நீ செலக்டட்னு சொன்ன உடனே குதிச்சு காற்றுலேயே பறந்து வந்துட்டார். ஸோ ப்ளீஸ் வெல்கம் கார்த்திக். இதில் ஒரு திறமையாளரை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா இவரால் செமி ஃபைனல்ஸ் அட்டன் பண்ண முடியல. ஒரு முக்கியமான காரணத்துக்காக இவர் வெளியூர் செல்ல சிச்சுவேஷன் வந்தது. அங்கேருந்து வந்து இப்போ ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி செமிஃபைனல்ஸில் ஜட்ஜஸ் கூட எடுத்துக்கிட்டு அப்படியே செலக்ட் ஆகி உள்ளே வந்திருக்கிற ஒரு திறமையாளர். இப்போது அடிஷ்னலாக சிஏ இன்டரில் ஒரு குரூப் வேறு கிளியர் பண்ணியிருக்காராம். ஸோ ப்ளீஸ் வெல்கம் பரத் சுந்தர். ரொம்ப இந்த கேங்கிலே ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்ட்டு எல்லாருமே கொஞ்சம் குடும்ப விளையாட்டாக சிலேடையாக சொல்கிறது உண்டு, ஆனால் ரொம்ப பெரிய திறமையை உள்ள வச்சுட்டு இருக்கிற ஒரு வீரிய விதை அந்த பொண்ணு. ஸோ ப்ளீஸ் வெல்கம் அனாஹிதா.
எப்பவுமே ஒரு ரியாலிட்டி ஷோனா நிறைய எமோஷனலான சீன்ஸ்லாம் இருக்கும். ஆனா இந்த வெற்றியை என்னுடைய குழந்தைக்கு நான் டெடிகேட் பண்றேன்னு சொல்ற ஒரு இளம் தாய். சோ ப்ளீஸ் வெல்கம் பவ்யா. அடுத்ததாக இந்த இதுலயே ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆனவங்க, அதனால வீட்டுக்கு சீக்கிரமா போய் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கிடைச்சது. சோ ப்ளீஸ் வெல்கம் கல்பலதிகா. இல்ல அனதர் வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட், ஆனா கடைசியில ஒரு வழியா நீங்க செலக்டட் உள்ள வந்துடலாம், எல்லாரும் முன்னாடியும் பாடலாம் அப்படின்னு சொன்னோம். ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்தாங்க நிரஞ்சனா. குவார்டர் ஃபைனல்ஸ் ஒருத்தங்க மிஸ் பண்ணிட்டு செமிஃபைனல்ஸ் வந்து பயங்கரமா கலக்கிட்டாங்க. ஸோ அவங்களையும் கண்டிப்பா செலக்ட் பண்ணி ஆகணும்னு ஜட்ஜஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு மனதாக செலக்ட் பண்ணாங்க. ப்ளீஸ் வெல்கம் ஸ்ரீரஞ்சினி. இப்போ இந்த பர்டிகுலர் ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கிற ஸ்டால்வர்ட்ஸை நான் உங்களுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும். நீங்க எல்லாரும் அவங்கள எவ்வளவோ விதமா எத்தனை மேடைகளில் ரசிச்சிருப்பீங்க, மறுபடியும் அவங்கள கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். மதுரை விஎஸ் மணி சார், வெல்கம் டு த ஷோ. சங்கீத கலாநிதி டாக்டர் வேதவல்லியம் சுப்பிரமணியம் அவர்கள், மகாராஜபுரம் ராமச்சந்திரன் அவர்கள், ஸ்ரீமதி ஜெயலட்சுமி சந்தானம் அவர்கள், திரு திருஷூர் ராமச்சந்திரன் அண்ட் சாருமதிமா, டாக்டர் கணேஷ் அவர்கள், ஸ்ரீமதி சுகந்தா காலமேகம் அவர்கள், ஸ்ரீமதி லக்ஷ்மி ரங்கராஜன் அவர்கள், ஸ்ரீமதி காயத்ரி கிரீஷ் அவர்கள், ஸ்ரீ பி கண்ணன் அவர்கள், ப்ளீஸ் வெல்கம் சார் சித்ரவீணா கணேஷ் அவர்கள், ஸ்ரீமதி பூஷணி கல்யாணராமன் அவர்கள், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட மியூசிக் டிபார்ட்மெண்ட் ஹெட் டாக்டர் பிரமீளா குருமூர்த்தி அவர்கள், அண்ட் ஐ ஹாவ் டூ ஸ்பெஷல் பீப்புள். ஒன் இஸ் அ வெரி ஃபேமஸ் கிரிட்டிக் ஃப்ரம் ஹிந்து, மிஸ்டர் ஜி சுவாமிநாதன் அவர்கள். லாஸ்ட் ஒன் அப்படின்னு இவரை சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் இவரை பற்றி தான் நாங்கள் ஃபஸ்ட்டே ஆரம்பித்தோம். இந்த பசங்கள்லேருந்து யார் கர்நாடிக் மியூசிக் எல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்கள கிளீவ்லேண்ட் தியாகராஜ உற்சவத்தில் பாட வைக்கிறதுக்காக ஒரு முழு மனதோடு ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கும் திரு கிளீவ்லேண்ட் சுந்தரம் அவர்கள். எங்களுடைய எல்லாரையும் சந்தோஷப்படுத்திய அந்த பெர்மனன்ட் பேனலிஸ்ட்டை மறுபடியும் நான் வெல்கம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். முதல்ல ஸ்ரீ நெய்வேலி சந்தான கோபாலன் சார், த பெஸ்ட் எவர் வயலின் டியூ இன் த வேர்ல்ட், மிஸ்டர் கணேஷ் அண்ட் மிஸ்டர் குமரேஷ், ஸ்ரீமதி காயத்ரி வெங்கட்ராகவன் அவர்கள் அண்ட் மிஸ்டர் சசிகிரண். இந்த நிகழ்ச்சியை ரெகுலராக பார்த்துட்டு வரவங்களுக்கு யாரோ ஒருத்தர் மிஸ்ஸிங் அப்படின்னு தோணும். சௌமியா மேடம் வந்துட்டு இருக்காங்க, ஷீல் பி ஜாயினிங். வந்தவுடனே அவங்களையும் மறுபடியும் கரம் தட்டி பயங்கரமாக வரவேற்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். உலகத்திலே இந்த ஷோக்கு ரொம்ப பெரிய ஸ்பெஷாலிட்டி இன்னொன்று இருக்குது. ஏன்னா எந்த ரியாலிட்டி ஷோலையும் முன் வரிசையில் இவ்வளோ 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 ஞானம் படைத்த ஜட்ஜஸ் இருக்கவே முடியாது. இன்னைக்கு இந்த பசங்க இவங்க முன்னாடி பாடுற ஒவ்வொரு செகண்டும் இவங்க லைஃப்பில் இவங்களுக்கு கிடைக்கிற பிளெஸ்ஸிங், ஒரு ஹிஸ்ட்ரியோட துவக்கம். ஓகே, இந்த 12 பேரும் பாடி இந்த 12 பேர்லேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தாலும் இந்த 12 பேர்லேருந்து முதல்ல ஒரு 6 பேரை ஃபில்டர் பண்ணுற ஒரு ரவுண்ட் இப்போ நடக்க போகுது. ஸோ த ஃபர்ஸ்ட் குரூப் நிரஞ்சனா ஸ்ரீனிவாசன், கல்பலதிகா, ஸ்ரீரஞ்சினி, பவ்யா, அனாஹிதா. அதாவது முதல்ல கொஞ்சம் ஒரு ஆவர்த்தன ஸ்வரம், ஒரு 3 ரவுண்டு எல்லாரும் கலந்து பாடுறது, அதுக்கப்புறம் ஒரு விருத்தத்தை எடுத்துட்டு அந்த அர்த்தத்துக்கு பாவத்துக்கு பொருத்தமான ராகங்களை அமைச்சு கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பாடுறது அப்படிங்கிற மாதிரி முதல் டெஸ்ட் அந்த மாதிரி வச்சுருக்கோம். அதாவது வேதத்திலேருந்து தான் நாதம்ங்கிற மாதிரி வேதத்து சாம வேதத்திலேருந்து பிறந்த ஸ்வரங்களாக இருக்கப்பட்ட அதுலேருந்து வந்த ராகம் கரகர பிரியால பக்கல நிலப்பட்டியில மனசூர்ணி அந்த இடத்துல மனசூர்ண அப்படி பாடுறதுல முதல்ல முதல் காலத்துல
ஒரு ரவுண்ட் பாடுங்க. அப்புறம் முதல் காலமும் ரெண்டாம் காலமும் சேர்த்து ஒரு வர மாதிரி ஒரு ஆவர்த்தனத்துக்குள்ளே முடிச்சு ரெண்டு ஒரு ரவுண்டு பாடுங்க. அப்புறம் ரெண்டாம் காலத்தில் ஒரு ரவுண்ட், அதோட முடிஞ்சு போயிடுது. ஓகேவா? அனஹித ஆரம்பி. மூணு இடம் தள்ளி சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு ஆவர்த்தனத்துக்குள்ள முடிஞ்சா போடுங்க. அந்த மாதிரி ஏதாவது ரவி இல்ல ரெண்டு ஆவர்த்தனம் அதுக்கு மேல போக வேண்டாம். அந்த மாதிரி ரொம்ப கிராண்டா எடுப்பே ரொம்ப எடுப்பா இருந்தது. பிரமாதமா பண்ணிருக்கு அஞ்சு பேரும். ஒரு பஞ்ச ரத்னங்கள் மாதிரி இருந்திருக்கீர்கள். பிரமாதமான சந்தோஷமான ஒரு நிகழ்வு. விருத்தத்துக்கு போறோம். உங்களுக்கெல்லாம் வந்து இந்த விருத்தம் வந்து முன்னாடியே கொடுத்துருக்கோம். அதை நீங்க படிச்சு அதோட பாவத்தை உணர்ந்து இப்ப பாட போறேன். அநாகிதா காப்பி ராகத்துல ஒரிஜினலா பாட போறேன். சரியா? காப்பியா இல்லாம ஒரிஜினலா நீ பாடுவிய பாடு. வடிவேல் முருக வடிவேல் முருக வளர்த்தோ வடிவே முருக வளர்த்தோ. என்ன சாகித்யம், என்ன சாகித்யம் சொல்ல முடியுமா? கேன் யூ ஸ்பெல் இட்? வடிவேல் அழகா வளர்த்தோல். வடிவேல் முருகா வளர்த்தோல் அழகா வளர்த்தோல் அழகா வளர்த்தோல் அழகா. சரி. வடிவே முருக வளர்த்தோ அழகா முருகா வடிவேல் முருகம் வடிவேல் முருகம் வாழ்த்தோ Thank you, Anahita. It was good. அடுத்ததாக பவ்யா கல்பலத்திக்கா.
தன்யாசீல பார்வதி பார்வதி புத்திர பார்வதி புத்திர பழனி ஆண்டவ பார்வதி புத்திர பழனி ஆண்டவ பார்வதி புத்திர பழனியாண்டவ செந்தில் வேலா செந்தில் வேலா செந்தில் வேலா வேலா சூர பவ்யா காம்போதி ஒரு நல்ல ஃபிளாஷ் விருத்தம் ஃபுல் ராகம் ரேஞ்ச் தெரிகிற மாதிரி ஒன் ஆல் தி ஒன் அண்ட் ஆஃப் ஆக்டேஜ் ஆஃப் சிங் ஓகே ஆல் தி கந்தா குமரா கதிர்வேலா கந்தா குமரா கார்த்திகேய அடுத்தது நிரஞ்சனா உன் பேரு கிட்டக்கே ஒரு ராகம் ரஞ்சனி அது பாடப்போறி பணி பாடினோம் பாடி பணிந்தோ பாடினோம் பாடி பணிந்தோ பாடி பணிந்தோ பாடி பணிந்து பாடி பணிந்து பாடி பணிந்து பரவசம் அடைந்தோ பாடி பணிந்து பரவசம் அடைந்தோ ஸ்ரீரஞ்சனி பெஹாக் உன்பே மயிலும் சேவலும் துணை உன் வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை கந்தா பக்தியும் சக்தியும் வெற்றியும் பக்தியும் சக்தியும் வெற்றியும் பக்தியும் சக்தியும் தாராயோ
வெற்றியும் பக்தியும் சக்தியும் தாராயோ வெற்றியும் பக்தியும் சக்தியும் தாராயோ கந்த இதை காம்படிஷன்னே சொல்ல முடியாது. ஏன்னா அது காம்படிஷன்னா ஏதோ தயார் பண்ணிப்பா அவ வந்து பாடுவா அதுலேருந்து எடுத்துகிட்டு ப்ரைஸை கொடுத்துருவா. ஆனால் இது நிஜமாகவே சொல்கிறேன், இந்த குழந்தைகள் நிறையா கற்றுண்டு போனால் ஜட்ஜஸ் கேட்ட கேள்விகளும் அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த மாதிரி திடீர் திடீர்னு கேட்டு பாடுறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமே இல்லை. அது மட்டும் அல்ல, இதை நடத்தி இவ்வளோ தூரம் அது பின்னாடி இருந்து இந்த குழந்தைகள் எல்லாம் முன்னுக்கு கொண்டு வரணும்னு சுபஸ்ரீ தணிகாச்சலம் மணிமாறன்ன என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் கொடுக்குறேன். எந்த சேனலும் பண்ணாத ஒரு பெரிய சாதனையை பண்ணியிருக்குன்னு தான் சொல்லுவேன். எங்கள் மாதிரி சீனியர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரேடியாக அந்த ஒரு 15-20 பேர் ஃபர்ஸ்ட் ஃபோல் உட்காந்துட்டு இந்த ஜட்ஜி பண்ணுறதுங்கிறது நானே இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். இட் இஸ் அ ப்ரெஷரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. சாதகம் பண்ணினா ஈஸியாக வந்துடலாம். இது இந்த குழந்தைகளுக்கு மட்டும் சொல்லலை, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் பெற்றோர்களானவர் அதுக்கு என்னென்ன ஏற்பாடு உண்டோ பண்ணணும். பண்ணினா நம்ம சாஸ்திரிய சங்கீதத்துக்கு ரெனேசான்ஸ் சொல்லக்கூடிய ஒரு மறுமலர்ச்சின்னு சொல்கிறாள், அது நிச்சயம் கிட்டும்.